வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ட்ரீம் 11 தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச் பார்க்க போகிறோம்னா, ப்ரீமியர் லீக்கில் லெட்ஸ் யுனைடெட் வெர்சஸ் லெஸ்டர் சிட்டியோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து ஒரு 80% வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ என்னோடய டீமை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் விளாடுறதும் விளாடாததும் உங்கள் இஷ்டம் நண்பா. நீங்கள் என்னோடய டீமு இல்லை என் ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் ஓனாக மேக் பண்ணுறதுனாலும் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து அவங்க சேனலில் சொல்லியிருந்தாங்க, ப்ரைமுக்கு அகெயின்ஸ்ட்டு அவர் பேசினதால் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் யாரும் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ எல்லாருமே நம்ம எல்லாம் தமிழர்கள் தான். ஸோ ஒருத்தர் விட்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். ஸோ ப்ரைம் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை என்றைக்குமே கொடுக்காதீங்க. அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதாவது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் 100,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைமில் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதால் நீங்கள் வந்து ப்ரைமுக்கு மட்டும் எதுவும் பண்ணாதீங்க. ஃப்ரீயாக கொடுக்குற சேனல் ஏகப்பட்ட சேனல் இருக்கான்பா. என் டீமை என் சேனலை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணவே வேணாம். வேறு யாராவது இது ஃபாலோ பண்ணுங்கள், ஆனால் ப்ரைம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மேட்சுக்குள்ளே போயிடலாம். அதாவது லெஸ்டர் சிட்டிக்கும் லெட்ஸ் யுனைடெடுக்கும் தான், லெஸ்டர் சிட்டி தான் இருக்கையிலே பெரிய டீம். அதாவது இந்த சீசனில் எல்லா மேட்சுமே வின் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மேட்ச் தவிர. அதாவது ஒரு மேட்ச் மட்டும் முக்கியமான பிளேயர்ஸை சப்பில் வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயர்ஸ்லாம் ரொம்பலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் வந்து முக்கியமாக வார்டி, பேன்ஸு, டைலமேன், ஸோ இந்த மூணு பேருமே முக்கியமாக உங்கள் டீமில் கவர் பண்ணிடுங்க. அடுத்து இந்த 4 டிஃபெண்டர், ஸோ இந்த 3 பேரை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து வார்டி யார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லாஸ்ட் சீசனில் அதிக கோல் அடித்த ஒரே பிளேயர் வந்து வார்டி. இந்த சீசன்லேயே கரண்டில் அதிக கோல் அடித்த ஒரே பிளேயர் வந்து அது வார்டி தான். ஸோ நீங்கள் வந்து வார்டியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஐ வைஸ் கேப்டன் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லெஃப்ட் யுனைடெட் செல்லில் உள்ள பம்ஃபோர்ட்டுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இவர் வந்து ஒரு மேட்சுக்கு பெர் ஷூட் வந்து 2 வைக்கிறாரு. ஸோ வந்து 10-10 பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பம்ஃபோர்ட்டை ட்ரை பண்ணுங்கள், ஹாரின்சனை ட்ரை பண்ணுங்கள், பிலிப்பை ட்ரை பண்ணுங்கள். ஸோ வேறு இந்த மட்டும் இது ஆப்போனன்ட் டீம் கோல் கீப்பர் தான் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா மெய்ஸ்லர் வந்து நல்ல ஒரு கோல் கீப்பர் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் ரேட்டிங்கோட கூட எல்லா பிளேயர்ஸையும் கொடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் யார் போடலான்னு பார்த்தீங்கன்னா, பேன்ஸு, வார்டி. வார்டி தான் நண்பா, வேறு எவனையுமே ட்ரை பண்ணாதீங்க. கேப்டனாக போட்டுருங்க, வேறு வழியே இல்லை. 90% வேறு ஃபுட்பாலில் கேப்டனாக இவர் தான் வச்சுருப்பார். எல்லோரும் எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் இவரை தான் வச்சுருக்க முடியும். அடுத்து டைலமென்ஸும் வைக்க சான்ஸ் கொஞ்சம் கம்மி. பம்ஃபோர்ட்டை வைஸ் கேப்டனாக எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, ஷூட்டுக்கு வந்து 10 பாயிண்ட்னா, 2 ஷூட் வச்சாலுமே 20 பாயிண்ட், விளாண்டதுக்கு 4 பாயிண்ட் ப்ளஸ் பாஸுக்கெல்லாம் சேர்த்து. ஸோ நல்ல பாயிண்ட்டு ஸ்கோர் பண்ணிடுவார். ஒருத்தன் கோல் அடிக்கிறதுக்கு இவர் கோல் அடிக்காமலே அந்த பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணி கொடுப்பார். ஸோ அதனால் எடுக்கலான்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாக நம்ம ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். அதாவது எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணோம், ஆனால் நாட் ஷுவர் நண்பா, கடவுள் கிடையாது. நான் எப்பவும் சொல்லிட்டேன், மெய்சிலர் தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அதேமாதிரி 4 டிஃபெண்டரை நம்ம கவர் பண்ணியாச்சு சொன்னேன் நான். ஏன்னா கண்டிப்பாக லெஸ்டர் சிட்டி வின் பண்ணுவாங்க. லெட் யுனைடெட்லாம் வின் பண்ண ரொம்ப கஷ்டம், ஏன்னா இவங்க எல்லா பெரிய கிளப்பையுமே வின் பண்ணிட்டு வர்றாங்க. அடுத்து முக்கியமாக நான் சொன்னேன் எல்லா பிளேயரும், கிளிச்சி, பேன்ஸு, டைலமென்ஸ், ஹாரின்சன். ஸோ 4 பிளேயருமே முக்கியமான பிளேயர். அடுத்து பார்த்தீங்கன்னா வார்டி, பம்போட், கேப்டனு, வைஸ் கேப்டன். ஆனால் வார்டி ஆடுறது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் நண்பா. நான் ஏன்னு சொல்கிறேன்னா, அவர் லாஸ்ட் மேட்ச்சு கூட கடைசியாக தான் வந்தார், வின் பண்ணி கொடுத்தாரு. அதாவது ஒரு 70 நிமிஷம் இருக்கும்போதோ இல்லை 60 நிமிஷம் இருக்கும்போதோ மட்டும் உள்ளே இறக்கிவிட்டு ஒரு கோல் அடித்து அவங்க 0 சொல்லி வின் பண்ணாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. கேப்டன் நம்ம சொன்ன மாதிரி வார்டி அண்ட் பம்ஃபோர்டுக்கு தான் கொடுக்குறோம். ஸோ இதான் நம்ம டீமை பார்த்தீங்கன்னா தெரியும். 4 டிஃபெண்டர்ஸ், 2 மிட்ஃபீல்டர்ஸ், 1 ஃபார்வர்ட். ஒரு ஃபார்வர்டில் இங்கே முக்கியமான 3 பேர் கோல் அடிக்க இந்த டீமில் அதிக சான்ஸ் உள்ளது, ப்ளஸ் கோல் கீப்பர். நம்ம ஃபைனல் டீம் நம்ம டெலகிராம் சேனலில் பக்கம் வந்துடும், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா தமிழன் ட்ரீம் 11 கிங்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஃபைனல் டீம் ப்ளஸ் லைன் அப் எல்லாமே பக்காவாக கிடைக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா தமிழ் பசங்களுக்குமே நன்றி, வணக்கம். லெட்ஸ் ப்ளே ட்ரீம் 11 தமிழ்.